அன்பு நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம வந்து குடல் கறிங்க, அதாவது மிக மிக ஆரோக்கிய உணவில் குடல் கறி வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. குடல் சம்பந்தமான, நமக்கு குடல் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் தெரியணும்னா இந்த ஆட்டின் குடலை நாம் சாப்பிடுவது மிக சிறந்த ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து க்ளீன் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய கலை. நிறைய பேர் இதை க்ளீன் பண்ண முடியலைங்கிற ஒரே காரணத்துக்காக குடல் வாங்கி சாப்பிட்றது இல்லை. அவங்க போய் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஒன்று கொடுப்பாங்க, அது 100 ரூபா சார்ஜ் பண்ணுவான். ஆனால் இங்கெல்லாம் வந்து நீங்கள் சமைக்கலாம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இதை மாதிரி ஒரு அந்த குச்சி இருக்கு இல்லையா, இந்த குச்சியில் இந்த குடலை இந்த மாதிரி நம்ம இது பண்ணிடணும். அப்படியே இப்படி பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக இதை எப்படி நூடுல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இது வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு. இதை எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் இதை எப்படி சாப்பிட்றது எல்லாம் கூட நம்ம இதில் அப்டேட் பண்ணுறோம். இப்படி பண்ணானே இது அந்த உள்ளே இருக்கிற அந்த குடலில் இருக்கிற அழுக்குகள்லாம் வெளில வந்துடும். வெளில வந்தவுடனே இதை எப்படி போட்டுடுறோம். இதேமாரி ஒவ்வொரு இதுவாக நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இந்த குடல் இருக்கும், இதுக்குள்ளே தான் அந்த குடல் வந்து இருக்கும். இதை வந்து நல்லா சுடு தண்ணி போட்டுக்கணுங்க. இதில் நல்லா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்ல ஹாட் வாட்டர் போட்டு இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா பிச்சு எடுக்கணும். அது வந்து ஒரு இதெல்லாம் ஒரு கலைங்க, கலை ஒரு ரசனை. அப்படி இருந்தால் உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் இம்யூனிட்டி தேவைன்னு நம்ம சொல்லிட்டு டாக்டர்கிட்ட தான் போய் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறீங்க. இந்த மாதிரி உணவுகளில் செலவு பண்ணுங்க, சுவையாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுங்கள், வளமாக இருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து க்ளீன் பண்ணுறது சாதாரண விஷயம். என்னென்னா இதை சுடு தண்ணியில் போட்டதுனால இதை அப்படியே நமக்கு என்னென்னா எவ்வளோ ஈஸியாக பிச்சு வருது பார்த்தீங்களா. இதில் வீட்டில் நீங்கள் நாய் வளர்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் அதை சாப்பிடுங்க, சாப்பிட்டு அதுங்களும் நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுங்க. இது ரூபி, இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் 4-5 குட்டி போட்டிருக்கு. அதை கூட இந்த பப்பி சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அதுங்க நடக்கிறது ஓடுறது எல்லாத்தையும் போட்டுறியாமா. இதை மாதிரி தாங்க இப்படி க்ளீன் பண்ணிடணுங்க.